டாக்டர் மணிரத்னத் துறைய ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சிலிருந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. பிகாஸ் அந்த பொன்னியின் செல்வன் அந்த புக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதோடைய கதையும் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து எதிர்பார்த்துருந்து எப்போ தான் எடுக்க போகிறாங்க அப்படின்போது, மணிரத்னம் எடுக்கிறாரு அப்படின்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஆனச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ, தமிழ் சினிமாவை தாண்டி எல்லாமே இப்போது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அப்படின்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் அதிகமாக முக்கியமாக விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்திக், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா அப்படின்ற மாதிரி இவங்க அஞ்சு பேருடைய போட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பொன்னியின் செல்வனுக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி ஒரு விஷயத்தை கீழே கொடுக்க மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.